அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே வருகிற குருப்பெயர்ச்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் பதிமூணாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபதாம் தேதியும் நிகழ உள்ளது இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சியாக போகிறார் கும்பராசியானது மீன ராசிக்கு விரயஸ்தானமாக அமைவதால் நிலம் வீடு மற்றும் வண்டி வாங்குவதற்கான செலவினங்கள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கலாம் வாழ்வில் எதிர்பாராத நன்மை மற்றும் திடீர் திருப்பங்களை ஏற்படுத்தி தருவதாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது மேலும் இந்த குருப்பெயர்ச்சியானது மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சொத்து சேர்க்கையும் வெளிநாட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் விதமாகவும் அமையப்போகிறது இந்த குறுப்பயிற்சி காலகட்டத்தில் மீனராசி என்பர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்பதனை பார்ப்போம் குடும்பம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் குறிப்பாக குழந்தைகளின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் போகிறது தன்னலம் பாராமல் உங்களது செயல்பாடுகள் குடும்ப உறுப்பினர்களின் அன்பை பெற்றுத்தரப்போகிறது இருப்பினும் பொறுமையும் பேச்சின் நிதானமும் தேவை தேவையற்ற பேச்சுக்கள் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் குடும்ப அமைதியை காக்கலாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மீனராசி இளம் வயதினர் தங்கள் காதல் உறவு கைகூட கடுமையாக போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் தன்னங்கள் மற்ற மனோபாவத்தை கொள்ளுங்கள் கணவன் மனைவி உறவிலும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக முரண்பாட்டு நிலை இருக்கலாம் பொறுமையும் அவசியம் பேச்சில் வார்த்தைகளிலும் கவனமும் அவசியம் தேவையற்ற பேச்சுக்கள் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் நிதி நிலைமை உங்களது நிதி நிலைமை திருப்தியளிக்கும் வகையில் இருக்கும் உங்களது இலக்கை எட்ட நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் என்றாலும் உங்களது கடின முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும் நீங்கள் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள் அசையா சொத்துக்களை வாங்கும் வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பினும் சேமிப்பின் அவசியத்தை உணர்ந்து பணத்தை சேமிக்கவும் முயலுங்கள் வேலை மற்றும் தொழில் பணியிட சூழல் மந்தமாக காணப்படும் உங்களது முன்னேற்றமும் மந்தமான நிலையிலேயே இருக்கப் போகிறது இது உங்களுக்கு வருத்தம் அளிக்கும் வகையில் இருக்கும் நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள் என்றாலும் அதற்கான பலனை பெற இது சரியான தருணமில்லை தொழில் செய்பவர்கள் போட்டியாளர்களை சந்திக்க நேரும் வாடிக்கையாளரை கவர அதிக உழைக்க வேண்டியதற்கும் என்றாலும் நல்ல லாபம் கிட்ட போகிறது உங்களது தொழில் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு தங்களின் கூட்டாளிகள் மூலம் லாபமும் ஆதாயமும் பெருகப் போகிறது ஆரோக்கியம் உங்களது ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் வரலாம் எனவே உங்களது உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் கண் அல்லது தூக்க குறைபாடு போன்ற உபாதைகளை நீங்கள் சந்திக்க நேரலாம் உங்களது தேக நலனுக்காக நீங்கள் சில மருத்துவ செலவுகளை மேற்கொள்ளவும் நேரும் கல்வி மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலை இருக்கும் மனதை ஒருமுகப்படுத்தி படிக்க அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதிருக்கும் மாணவர்கள் தங்கள் உழைப்பின் மூலம் வெற்றிக்கணியை பறிப்பீர்கள் மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குரு பயிற்சி சிறப்பானதாகவே போகிறது மேலும் இந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ள இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள் தாய் தந்தையரின் ஆசிர்வாதம் வாங்குவது வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்கும் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் ஆடை அணிவது நல்லது வியாழக்கிழமைகளில் சிவாலயம் சென்று வருவதும் சிறப்பை தரும் நன்றி